ஸ்ரீ குருப்போ நமஹ. சர்வம் நீ காண்போர் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் கூறப்பட்டுள்ள கலியுகம் ஆரம்பிக்கும் காலத்தில் நடக்கும் நிகழ்வுகள், கலி முற்றிய காலத்தில் நடக்கவிருக்கும் நிகழ்வுகள், கல்கி அவதாரம் நிகழப்போகும் இடம், கலியுகத்தின் சிறப்பு மற்றும் கலியுக தோஷங்களிலிருந்து விடுபட வழிமுறைகள் ஆகியவை பற்றி இந்த பதிவில் காண்போம். ஸ்ரீமத் பாகவத புராணம் பதினெண் புராணங்களுள் ஒன்று. ஸ்ரீமத் பாகவத புராணத்தை நமக்கு அருளியவர் வேதவியாசர். ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதார மகிமைகளையும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய லீலைகளையும் விஸ்தாரமாக விவரிக்கின்றது பாகவத புராணம். பாண்டவர்களின் பேரனான பரீட்சித் மகாராஜனுக்கு பிரம்ம ஞானியான சுகபிரம்ம மகரிஷியால் கூறப்படுகின்ற அற்புதமான விளக்கங்களை கொண்டது. பன்னிரண்டு ஸ்கந்தங்களையும் பதினெட்டாயிரம் ஸ்லோகங்களையும் உடையது. ஸ்ரீமத் பாகவதத்தில் பன்னிரெண்டாவது ஸ்கந்தத்தில் தான் கலியுக தர்மம் விரிவாக விவரித்து கூறப்பட்டுள்ளது. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என யுகங்கள் நான்கு. இதில் கலியுகம் பன்னிரண்டாயிரம் தேவ வருடங்களை கொண்டது. மனிதனுக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். மனித வருட கணக்கில் 432,000 வருடங்களை உடையது கலியுகம். தற்போது 5,120 கலியுக வருடங்கள் கடந்த நிலையில் நாம் இருக்கிறோம். எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இப்பூமியில் திரு அவதாரம் செய்து தன் திருவிளையாடல்களை முடித்து வைகுந்தம் சென்ற சமயம் கலியுகம் பிறந்தது. இனி கலியுகத்தில் நடக்க போகும் நிகழ்வுகள் பற்றி ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதை பற்றி பார்ப்போம். கலியுகம் நாளுக்கு நாள் பெருகும் போது அறம், உண்மை, தூய்மை, பொறுமை, தயை, ஆயுள், பலம், நினைவாற்றல் ஆகியன குறைந்து கொண்டே வந்து முடிவில் இல்லாமலே ஆகிவிடும். பணமே கடவுள் என்ற நிலை உருவாகும். ஒருவரிடம் எவ்வளவுதான் நற்குல பிறப்பு, நன்னடத்தை, நற்குணம் இருந்தாலும் அதற்கு மதிப்பு இருக்காது. பணபலம் ஒன்று மட்டும் இருந்தால் அவன் தர்மம், நீதி நிலை ஆகியவற்றை தனக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்ள முடியும். ஆண் பெண் பரஸ்பரம் உடல் கவர்ச்சியுடன் இருந்தால் மனம் விரும்பியவாறு மனம் செய்து கொள்ளலாம் என்ற நிலை உருவாகும். உண்மை, ஒழுக்கம், நாணயம் இருக்காது. உலகத்தை நன்கு ஏமாற்ற தெரிந்தவனே உலகத்தோடு ஒட்ட ஒழுக தெரிந்தவனாக இருப்பான். ஆண் பெண் இருப்பாளரின் உயர்வுக்கு ஒழுக்கமோ புலனடக்கமோ காரணமாக இருக்காது. புலனறிவும் புணர்ச்சி திறனுமே காரணமாக இருக்கும். ஆடை, தண்டம், கமண்டலம் ஆகிய அடையாளங்களை கண்டு கொண்டுதான் பிரம்மச்சாரி, துறவி என்ற ஆசிரமங்களை தெரிந்து கொள்ளலாமே அன்றி அவர்களுடைய ஒழுக்கத்தை வைத்து அடையாளம் காண முடியாது. பணத்தை செலவழித்தால் மட்டுமே நீதித்துறையில் நல்ல தீர்ப்பை எதிர்பார்க்க முடியும். சாதுரியமாக பேசுபவன் இடம் காலத்திற்கேற்ப பேசும் திறமை உடையவன் கற்றறிந்தவனாக அறியப்படுவான். மக்கள் விருப்பத்திற்கேற்ப பேசுபவனே பண்டிதனாக போற்றப்படுவான். பணம் இருப்பவன் சான்றோனாகவும் அவன் செய்த குற்றம் நற்றவமாகவும் கருதப்படும். பகட்டாக இருப்பவனே உயர்ந்தவனாக கருதப்படுவான். கூந்தலையும் சிகையையும் வளர்த்து அலங்கரிப்பதே உயரிய அழகாகும். கபடாக பேசுபவன் தூயவனாக கருதப்படுவான். மன உறுதியோடு பலமுறை பொய்யை கூறினால் அதுவே உண்மையாகிவிடும் நிலை உருவாகும். ஓங்கி பேசுபவன் பலசாலியாகவும் வல்லவனாகவும் இருப்பதால் அவனால் மட்டுமே குடும்பத்தை நடத்த முடியும். தர்ம நெறியில் வாழும் நல்லவர்கள் குடும்பம் நடத்த சிரமப்படுவார்கள். அரசனே தேடர்களுக்கு ஒப்பாக பேராசை பிடித்து மக்களது செல்வத்தையும் அவர்களது மனைவியையும் கூட கவர்ந்து கொள்வான். இவர்களுக்கு பயந்து மக்கள் மலைகளையும் காடுகளையும் நோக்கி செல்வார்கள். மழையின்றி வறட்சியாகி பஞ்சம் தோன்றி வரிசுமை அதிகமாகி மக்கள் துன்புறுவார்கள். சில சமயங்களில் கடும் குளிர், சில சமயம் கடும் பனி, சில சமயம் புயல் காற்று, இன்னும் சில சமயம் கடும் கோடை வெயில், சில சமயம் பெருவெள்ளம் தோன்றி மக்கள் அல்லல் படுவார்கள். மக்கள் பசி பட்டினியாலும் பல வகை கவலைகளாலும் துவண்டு போவார்கள். கலியுகத்தில் மக்களது அதிகபட்ச முடிவான ஆயுள் 20-30 வருடங்கள் தான் இருப்பார்கள். கலியுகத்தின் கொடுமையால் ஜீவராசிகளில் உடல் வளர்ச்சியின்றி சிறிதாக நாளுக்கு நாள் தேய்ந்து நோயுற்றதாக இருக்கும். வேதநெறிகள் நலிந்து போகும். மக்கள் திருட்டு, பொய்யுரைத்தல், காரணமில்லாமல் பிறரை துன்புறுத்துதல் போன்ற தீய செயல்களால்
தம் வாழ்நாளை மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் நடத்தி செல்ல வேண்டும். பசுக்கள் ஆடுகளைப் போல் சிறிய உருவமாகி சிறிதே பால் சுரப்பனவனவாக இருக்கும். துறவு மனப்பான்மை கொண்ட பானப்பிரஸ்தர்களும் மற்றும் துறவிகளும் கூட வீடு, வாசல், மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் என அனைவரையும் சேர்த்து கொண்டு இல்லற வாழ்வு வாழ்வார்கள். ஆண்மகன் தன் தாய், தந்தை, அண்ணன், தம்பி ஆகியோரை தவிர்த்து மாமனார், மைத்துனர் என்று தன் மனைவி வீட்டாரையே பந்துக்கள் என்று இருப்பான். நெல், கோதுமை போன்ற தானியங்கள் வளர்ச்சியின்றி சிறியவனவாக இருக்கும். மரங்களும் வளர்ச்சி குன்றி அளவில் சிறியதாகவும் முட்கள் உடையதாயும் இருக்கும். இருண்ட மேகங்களில் மின்னலும் இடியுடனும் இருக்கும், ஆனால் மழை பொழியாது. வீடுகளில் விருந்தோம்பல் இருக்காது. கலியுகம் முற்றி முடிவடையும் போது மனிதர்களது இயல்பு பொறுக்க முடியாத அளவிற்கு இருக்கும். மக்கள் தங்களது குடும்பத்தையே தாங்குபவர்களாகவும் புலனின்பத்தை நுகர்பவர்களாகவும் இருப்பார்கள். கலியுகத்தில் மக்கள் உலகியல் பொருட்களில் பேராசை கொண்டு தங்கள் ஆச்சார அனுஷ்டானங்களை உதறிவிட்டு இரக்கமற்றவர்களாக ஒருவருக்கொருவர் வீண் கலகம் செய்து கொள்வார்கள். ஆசை கடலில் மூழ்கி இருப்பார்கள். பொய், புரட்டு, சோம்பல், தூக்கம், இம்சை, வருத்தம், சோகம், மோகம், பயம், பரிதாபத்திற்குரிய நிலை ஆகியவை மிகுதியாக இருக்கும். கலியுகம் ஓங்கி நிற்கும் போது மனிதர்களின் புத்தி அற்பமாகிறது. நாட்டில் திருடர்களும் கொள்ளையடிப்பவர்களும் நிறைந்து காணப்படுவார்கள். நாத்திகர்கள் தங்களுக்கு ஏற்றவாறு மதங்களை தோற்றுவித்துக் கொண்டு தம் கொள்கைகளை பரப்பிய வண்ணம் இருப்பார்கள். மன்னர்கள் அதிக வரி வசூலித்து மக்களது செல்வத்தை உறிஞ்சி விடுவார்கள். பிரம்மச்சாரி ஒழுக்கத்தையும் இல்லத்தால் விருந்தோம்பலையும் விடுத்து துறவிகள் பணத்தின் மீது மோகமுடையவர்களாக இருப்பார்கள். இக்கலியில் பெரும்பாலும் மக்கள் உலக இன்பங்களிலேயே மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள். தமது புணர்ச்சி இன்பத்தை நுகர்வதற்கென்றே பிறரிடம் அன்புடையவர் போல் நடிப்பார்கள். மேலும் கலியுகத்தில் மக்கள் தங்கள் மானத்தை காத்து கொள்ள சிறிது வஸ்திரம், பசிக்கு சிறிது உணவு, குடிக்க தண்ணீர், தூங்க சிறிது நிலம் கூட கிடைக்காமல் சிரமப்படுவார்கள். கலியுகத்தில் மக்கள் செல்வத்திற்காக மிக மிக சிறிய தொகைக்காக வெகு நாட்களாக கொண்ட தங்கள் நட்பையும் நல்லொழுக்கத்தையும் கூட துறப்பார்கள். கலிகாலத்தில் மக்கள் நாத்திகர்களின் வலையில் வீழ்ந்து மனம் கலங்கி குழம்பி நிற்பார்கள். ஆனாலும் பகவானை வழிபட மாட்டார்கள். மக்கள் தங்கள் இறுதி காலத்திலோ மிகவும் இக்கட்டான சூழ்நிலையிலோ தன் நிலை மறந்து திருநாமத்தை உச்சரித்தாலே அவனது பாவம் விலகிவிடும், கர்ம தலைகள் அறுபட்டு போகும். ஆனால் கலியின் கொடுமையால் மக்கள் இறைவனை வணங்க மாட்டார்கள். இவ்வாறு கலியின் கொடுமைகள் வென்று நிற்கும் போது, தர்மத்திற்கு நலிவு தோன்றும் போது, சம்பளம் என்னும் கிராமத்தில் நல்ல குணமுடனும் இறையன்புடனும் உள்ள விஷ்ணு யசஸ் என்பவரது வீட்டில் கல்கி பகவான் அவதாரம் செய்ய போகிறார். கல்கி பகவான் தேவதத்தம் என்னும் வேகமாக செல்லும் குதிரையின் மேல் ஆரோகணித்து பூமி எங்கும் சுற்றி அரசனது வேடம் பூன்று தீமைகளை புரியும் கோடிக்கணக்கான தீயவர்களை வதைக்கப் போகிறார். அவ்வாறு தீயவர்கள் அனைவரும் அழிந்த பிறகு அப்போது தேசத்தில் வாழும் மக்கள் அனைவரது மனமும் கல்கி பகவானது திருமேனியில் பூசியுள்ள நறுமணமிக்க சந்தனத்தை தொட்டு வரும் காற்றால் தூய்மை அடைவார்கள். எப்போது சந்திரன், சூரியன், குரு பகவான் ஆகிய மூன்று கிரகங்களும் ஒன்றாக ஒரே சமயத்தில் பூச நட்சத்திரத்தின் முதலாம் பாதத்தில் கூடுகிறார்களோ, அதாவது கடகராசியில் ஒன்று சேர்கிறார்களோ, அப்போது மீண்டும் கிருதயுகம் தொடங்கும். கலியுகத்தின் சிறப்பு. ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் நான்கு யுகங்களிலும் மிகவும் தீமையே நல்கும் கலியுகமே உயர்ந்தது என்கிறார் சுகபிரம்ம மகரிஷி. மற்ற யுகங்களில் முக்தி அடைவதற்கான மார்க்கம் மிகவும் கடினம். அனைத்தையும் பெற்ற தேவர்களும் கூட கலியுகத்தில் பிறவி வேண்டுகின்றனர். ஏனென்றால் கலியுகத்தில் இறைவனின் திருநாமங்களை கூறினாலே பெறுதற்கரிய முக்தியை பெறலாம். அதனால் கலியுகமே சிறப்பு வாய்ந்தது என்கிறார் சுகபிரம்ம மகரிஷி. கலியுகத்தின் தோஷங்களில் இருந்து விடுபட சுகபிரம்ம மகரிஷி பரீட்சித்து மன்னனுக்கு கூறிய உபாயம். பகவானது திருமேனி, திருக்கல்யாண குணங்கள், திருவிளையாடல்கள், அவரது திருநாமங்கள் ஆகியவை பற்றி காதார கேட்பதும், வாயார புகழ்வதும், அவரை ஹிருதயத்தில் தியானிப்பதும்,
உடலால் வணங்கி பூஜைகள் செய்து பலிபடுவதாலும் இறைவன் நம் இதயத்தில் குடிகொள்வார். கலியுகத்தில் தோன்றும் பலவிதமான தோஷங்களுக்கு ஆரம்பம் மனமே ஆகும். அந்த மனதில் இறைவன் வந்து அமர்வாராகில் இந்த தோஷங்கள் தீப்பட்ட பஞ்சு போல் பொசுங்கி சாம்பலாகும். கலியுகத்தில் தோஷங்கள் நிறைந்து இருந்தாலும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரது திருநாமத்தை ஒருமுறை சொல்வதனாலேயே உலகியல் தலைகளிலிருந்து விடுதலை பெறலாம். உயர்ந்த கதியாகிய முக்தி இன்பத்தை எளிதில் அடையலாம். எனவே கலியுகத்தின் தாக்கத்தில் இருந்து விடுபட பகவானின் திருநாமங்களை ஜபித்து இறையருளை பெறுவோமாக. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு சர்வம்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.